ஹலோ, இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது மாங்காயும் சிக்கனையும் வச்சு செய்யற ஒரு டேஸ்டியான கிரேவி. இதை செய்யறதுக்கு முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கழுவின சிக்கனோட உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் தனியா தூளும் 1 டேபிள்ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் மசாலா மிக்சர் கூடவே நம்ம மாங்காயும் சேர்த்துடலாம். மாங்காவை இந்த மாதிரி சிக்கன் பீஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெட்டிட்டு பாதி மாங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. மாங்காவையும் அந்த சிக்கன் மிக்சரோட நல்லா கிளறி விட்டுடுங்க. அந்த மசாலா மாங்காய் கூடையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மிக்சரை ஒரு 5 நிமிஷம் போல தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு சூடான கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லேசா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம் கூட இதுல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதக்கும் போதே உங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன் மிக்சர்லயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கன் மாங்காய் மிக்சரை இந்த வெங்காயத்தோட சேர்த்துருங்க. அப்படியே ஃபுல்லா கொட்டிடாம கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து சேர்த்துக்கோங்க. எல்லா மிக்சரையும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு வதக்கி விட ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த சிக்கன்ல இருந்து வர தண்ணிலயே அந்த சிக்கன் கொஞ்ச நேரம் வேகும். அதனால சிக்கனை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் போல வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா சுருண்டு அதுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கும். சிக்கன் இன்னும் நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம இப்ப தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சில குழம்பு வேணும்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னா 1 டம்ளரும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மீதி கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவையும் இது கூடயே சேர்த்துருங்க. 1 தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் இல்லாட்டி 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் மேலே தூவி விட்டுடுங்க. கடைசியா சேர்த்த எல்லாத்தையும் அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்ப கடைசியா சேர்த்திருக்கிற தக்காளி சீக்கிரமே வெந்துடும். 1-2 நிமிஷம் போல மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளியோட ஜூஸும் நல்லா அந்த சிக்கனோட சேர்ந்து சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சிக்கன் மேங்கோ கிரேவி ரெடி. இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.